திரு வேலுமணி அவர்கள், நான் ஒன்றும் அவரை பற்றி குறையெல்லாம் சொல்ல, நான் ஒரே என்ன கேட்குறேன், ஐயா நீங்கள் கூட நீங்கள் இப்போ தலைவரே இருக்கு, திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கேன், இப்போ தேர்தல் வரப்போ இது நாள் வரைக்கும் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் யாருடன் கூட்டிகிட்டு இருந்தீங்க? பாஜகவுடன் கூட்டிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் பாஜகவில் கூட்டிகிட்டு இருந்தபோது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2014-2019 40 எம்பிகளை அஇஅதிமுக அமைச்சிருந்தது தான். இன்னைக்கு கேட்கிறாரு சண்முகசுந்தர் பார்த்தீங்கன்னா என்ன தொகுதிக்கு என்ன பண்ணுன்னு, நீங்கள் 5 ஆண்டு இருந்தீங்களே வாயாச்சு தோந்தீங்களா பாராளுமன்றத்தில். இன்றைக்கு உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற பிரச்சனைக்காக 216 கேள்வியை கேட்டிருக்கல, உங்கள் ஆட்கள் யாராவது ஒரு கேள்வியாக கேட்டிருக்கீங்களா? இன்று தமிழ்நாட்டின் உரிமைக்காக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலிருந்து 38 எம்பிகள் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். நீங்கள் வந்து வெற்றிகரமாக அனுப்பியது ஒவ்வொரு எம்பி போட்டி போட்டு கொண்டு தமிழ்நாட்டுக்காக கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவங்களே கேட்டு, இது வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் போன பார்லிமெண்ட்டில் யாருமே ஒன்றுமே கண்டு தமிழ்நாட்டை பற்றி யாருமே திரும்பி பார்க்கல. ஆனால் இந்த முறை என்ன பார்த்து, திமுக வந்த பிறகு பாராளுமன்றமே தலைகீழாக நிற்கிறது, தமிழ்நாட்டின் பிரச்சனைகளில் தலை நிபுணர் நிற்கிறது. அதனால தான் உங்களுக்காக குரல் கொடுக்கவர் தான் இந்த நமது சண்முகசுந்தரம். அது மட்டும் இல்லை, இது யார், நம் தலைவர் தளபதி முத்துவேல் ஸ்டாலினுடைய, கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன். அவர் பதவியேற்ற என்ன சொன்னார், எனக்கு தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமாக ஆக்கணும். ஆனால் என்ன சொன்னார், தலை சிறந்த முதலமைச்சர் யார் என்றால் திரு மு க ஸ்டாலின் தான் சொன்னார். அது எனக்கு பெருமை இல்லை, நான் வாழ் சார்ந்த தமிழ்நாடு முதலிடம் சொல்லி முடிச்சு 3 மாசத்துல இந்தியா டுடே சொல்லுது சிறந்த மாநிலம் இந்தியாவில் எது என்றால் அது தமிழ்நாடு தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலக முதலீட்டாளர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறாங்க, வந்து என்ன பண்றாங்க, தொழில் தொடங்குறாங்க, பல லட்சக்கணக்கான கோடிகளை இங்கு தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறாங்க. எதற்கு செய்தால்தான் நமக்கு என்ன கேட்குறோம், தாய் மரலாம் இருக்கீங்க என்ன பா, நான் என் காலம் முடிஞ்சு போச்சுப்பா, என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கணும். அது செய்யக்கூடிய ஒரே யார்னால் நமது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின். அவர் திறம்பட செய்திருக்கிறார், இதில் பொறுக்க முடியல, இவங்களாம் ஒன்றுமே செய்ய முடியும். அது மட்டுமா, இன்றைக்கு யார் இன்னைக்கு யார் பிறந்த நாளாக அந்த நிகழ்ச்சி, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாக நிகழ்ச்சி. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்த பின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு இதுவரைக்கும் கண்டுலாத நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா செஸ் ஒழிப்பு, அதாவது உலக அளவை செஸ் போட்டி இதுவரைக்கும் பார்த்துருக்கே மாட்டோம், அதை கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா பல போட்டிகள், இப்போ பார்த்தீங்கன்னா கேலோ இண்டியான்னு ஒரு நிகழ்ச்சி, நம்ம வந்து இதுவரைக்கும் இந்த கேலோ நிகழ்ச்சி இந்தியா விளையாட்டு போட்டு தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. இவர் நேரடியாக போய் சென்று இந்த நிகழ்ச்சி நான் விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டில் தான் வரும்னு சொல்லி சென்னையில் நடத்தினார். ஒரே சமயம் சென்னை கோவை மதுரை திருச்சி ஆகிய 4 நகரங்களிலே விளையாட்டு போட்டிகள். இதனால் பயணியார் உங்கள் பிள்ளைங்களுக்கு, ஏன்னா இது வரைக்கும் வந்து அவங்க விளையாட்டில் இருப்பாங்க, ஆனால் அந்த விளையாட்டை வந்து எங்கே பங்கு பெறுவது, அதுக்கு யாருக்கான பயிற்சி யார் தருவது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் முன் பார்த்தீங்கன்றால் நமது இளைஞர்களுக்கு விளையாட்டு பயிற்சி கொடுத்து அவர்கள் ஒலிம்பிக்ல போய் பங்கேற்கின்ற அளவிற்கு சரியான அவ்வளவு தகுதியான பயிற்சிகளை நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இன்று நடந்து கொண்டிருந்தது. அதனால தான் இன்று அந்த நடந்து கொடுத்த போட்டியில் பார்த்தீங்கன்றால் பதக்கங்கள் பெறுகிறாங்களே, இதுவரை தமிழ்நாடு எங்கேயோ இருந்தது. நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக இந்திய அளவிலே தமிழ்நாடு 2வது இடத்துக்கு வந்திருக்கின்றால் அந்த பெருமை எல்லாம் நமது விளையாட்டு துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாரும். ஏனென்றால் அனைத்து துறையிலும் நாம் சிறந்து விளைகிறோம், நாம் யாருக்கும் எதிரில்லை, நாம் எந்த மொழிக்கும் எதிரில்லை, எந்த மதத்தினருக்கும் நாம் எதிரில்லை, நாம் அனைவரும் சமம், பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் இல்லை யாரும் தாழ்ந்தவர் இல்லை, அதைதான் நாம் சமத்துவத்தை நாம் நாடி செய்கிறோம். இன்று கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக அரசு, அது குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு மத வெறியை தூண்டி மத வெறியின் மூலமாக இன்று இந்த அதாவது அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் எப்படியாவது மதத்தை கொண்டு வந்து அதை பழித்து நம்மை பிரிக்கலாம் என்றிருக்கிறார். அதற்கு நீங்கள் சென்ற 2 தேர்தலிலும் சரியான முடிவை சொன்னீர்கள், தமிழ்நாட்டிலே இந்த மதவெறி கலாச்சாரம் நடக்கவே நடக்காது. ஆனால் பாருங்கள் என்ன செய்கிறார்கள்,
பிறகு அடுத்த கட்டியாட்டங்கள் நமக்கு வர வேண்டிய வரி பணத்தை அதை நம்ம வரி கட்டுறோம். நீங்க பாத்தீங்கன்றால் நீங்க எது இருந்தாலும் வரி இருக்கு, ஜிஎஸ்டி போடுறாங்க. நீங்க என்ன வாங்கினாலும் வரி, பால் வாங்கினாலும் வரி, வெண்ணெய் வாங்கினாலும் வரி. என்ன அந்த வரி பணத்தை 1 ரூபாய் நம்ம வந்து ஒன்றிய அரசு கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வருது தெரியுமா? 29 காசு தான் தமிழ்நாட்டுக்கு வருது. ஆனா பாஜக ஆளுநர் உத்தரப்பிரதேசம் திரும்ப வருது, அவங்க 1 ரூபாய் கொடுத்தால் 2 ரூபாய் 17 காசு, 1 ரூபாய் வரி கொடுத்தா 2 ரூபாய் 17 காசு. அதாவது நம்ம வரி பணத்துல அவர்கள் செல்கிறார்கள். நம்ம அதை தவறுன்னு சொல்லவில்லை, ஏன்னா நிதி பங்கீடுல அனைவரும் இந்தியா மொத்தமாக வளர வேண்டும். ஆனால் நமக்கு வர வேண்டிய தர வேண்டிய பணத்தை தருகிறார்களா பாஜக அரசு? வேண்டும் என்றே இழுத்தடிக்கிறார்கள். காரணம் என்றால் நாம் தமிழ்நாடு முன்னேறக்கூடாது, தமிழ்நாடு முன்னேறினால் அவர்களுக்கு தாங்காது. தமிழர்களின் எதிரி யார் என்றால் பாஜக, அதுக்கு துணை போவர்கள் யார் என்றால் அஇஅதிமுக.